கொஞ்ச நேரத்துல நம்ம தம்பி நான் பாத்துக்கறேன் நானா நீதான் வா சரி நீங்க போயிட்டு சாப்பிடுங்க நான் வந்துறேன் சொல்லுங்க சார் எங்க வீட்டு பொண்ணு கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணா நாங்க தட்டி கேட்டா நீ ஏன்பா தேவையில்லாம குறுக்க வர சார் போலீஸ்னா தப்ப தட்டி கேட்கலாம் ஆனா நீங்க தட்டி கேட்கறதே தப்பா இருக்கே சார் ஏன்பா அவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றியா அவன் உங்க ஆளா அவன் உங்க தங்கச்சியோட ஆள் சார் கோவப்படாதீங்க சார் எமர்ஜென்சின்னு யார் ஃபோன் பண்ணாலும் நான் அவங்களோட ஆள் தான் ஏன் நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் உங்களோட ஆளாக தான் வந்து நிற்பேன் யோசிச்சு பாருங்க சார் பையன் பொண்ணு ரெண்டு பேரும் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க பேசாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்களேன் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தா எல்லாம் ஒன்றாயிருமா இல்லை கொஞ்சம் வசதி வந்துட்டா எல்லாம் சரிசமம் ஆயிடுமா தம்பி என் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறேன் அந்த நாயை நான் தொடுவேன் அது என் மேலே ஏறும் விளையாடும் காலை போடும் நான் அது மேலே கையை போடும் ஆனால் அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தட்டில் வாய் வைக்க முடியாதுல்ல ஏய் உன் பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்தே ஜாதி இருக்கியா உன்ன மாதிரி நாலு பேர் சேர்ந்து அதை அழிக்கணும்னு நினைக்காதீங்க என் பாட்டனுக்கு பாட்டங்காலத்துலேருந்து ஜாதி இருக்குன்றது உண்மைதான் சார் ஆனால் என் பேரனுக்கு பேரங்காலத்துலேயாவது அது மாறும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே அவங்க அவங்க பார்க்குற வேலையால் தான் ஜாதினா அந்த பையனும் டாக்டர் உங்கள் தங்கச்சியும் டாக்டர் அப்படி இல்லை எந்த காலத்துலேயோ யாரோ பார்த்த வேலையை வச்சு தான் ஜாதி பார்க்குறீங்கன்னா நீங்கள் போலீஸ் வேலை பார்க்கறது இல்லை ஏதோ இறங்கி வந்து பேசினா ரொம்ப ஓவரா பண்ணுவியா 10 செகண்ட் போதும் உன்னை பயமுறுத்துறது ஐயோ 10 செகண்ட் ஆயிடுச்சே சார் தெனோயமான தோளில் போட்டு சுத்துறவங்க கிட்ட பயத்தை பற்றிலாம் பேசாதீங்க சார் சிரிப்பு சிரிப்பாக வருது அப்புறம் ஜாதி இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அவன் எந்த ஜாதின்னு தேடுறத நிறுத்திங்க ஐயோ